2022 வருஷம் கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மதிப்பிலான முதலீட மைக்ரோடெக் அப்படிங்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையில் முதலீடு பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி சில மாசத்துல பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்த உடனே அந்த ப்ராஜெக்ட் இரவோடு இரவாக குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், லட்சக்கணக்கான பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இரவோடு இரவாக தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்தினுடைய அரசியல் என்ன? இது எப்படி தமிழ்நாட்டினுடைய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்க போகுது? இது குறித்தான டீட்டெயிலான கட்டுரையை நியூஸ்லாண்ட்ரி அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 பில்லியன் அமெரிக்கன் டாலரை இந்த நிறுவனம் முதலீடு செய்ய இருந்தாங்க. ஆனா குறுக்க புகுந்த மோடி அரசாங்கம் அதை அப்படியே குஜராத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை திட்டமிட்டு இரவோடு இரவாக எப்படி நகர்த்தப்பட்டதுங்க குறித்தான பல ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருந்து உற்பத்தி, டெக்ஸ்டைல் உற்பத்தி, இந்த ரெண்டுக்குமான முதலீடுகள் எப்படி தடுக்கப்பட்டிருக்கு? இதனால தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட போகுது? இது குறித்து பல ஆவணங்கள் வெளியே வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தின் ரகசிய அஜெண்டா என்ன? ஸ்ரீ சிமெண்ட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி ஆலை சங்கி சிமெண்ட்ஸை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி முயற்சியில் ஈடுபடும் போது இடையில இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்த உடனே அந்த சிமெண்ட் ஆலை அதானிக்கு கொடுக்கப்படுது. நெல்லூர் கிருஷ்ணாபுரம் துறைமுகத்துல ஒரு ஐடி ரைடு வருது. அந்த ரைடு வந்ததுக்கு பிறகு அந்த துறைமுகமே அதானிக்கு கொடுக்கப்படுது. இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகையான என்டிடிவி ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வருது, பிற்பாடு அது அதானிக்கு கொடுக்கப்படுது. அம்புஜம் சிமெண்ட் அப்படிங்கக்கூடிய சிமெண்ட் ஆலைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருது, அதுக்கு பிறகு அது அதானிக்கு கொடுக்கப்படுது. இது மாதிரி பல 100 நிறுவனங்கள் சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி இந்த ரைடுக்கு பிறகு அதானிக்கு எப்படி கை மாறியது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்கள் வெளியே வந்திருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களை அழித்தொழிக்க போகுது. நியூசிலாண்ட் பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா தென்னிந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது மாதிரியான மாநிலத்துக்கு வர வேண்டிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், பல்லாயிரம் கோடின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல லட்சம் கோடினே சொல்லலாம், பல லட்சம் கோடி முதலீடுகள் இரவோடு இரவாக ஒரு ஹெலிகாப்டர் குரூப் வந்து அதை அப்படியே குஜராத்துக்கு கைமாத்திட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தெலுங்கானாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் குஜராத்தில் முதலீடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சப்சிடிஸ் கிடைக்கும், உங்களுக்கு நாங்கள் மானியங்கள் கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டியும் மிரட்டியும் தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட மோடி அரசாங்கம் நேரடியாகவே குஜராத்துக்கு கைமாற்றியிருக்காங்க. இது குறித்து அந்த கட்டுரை மிக 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 டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதனால எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் தென்னிந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, இது குறித்து ரொம்ப டீட்டெயில் அந்த கட்டுரை வெளியே சொல்லியிருக்கு. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செமிகண்டக்டர் நிறுவனம் 2022 சென்னையில கிட்டத்தட்ட 6000 கோடி முதலீடு பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டை துவங்க இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2023 மோடி அமெரிக்கா போய் விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் செயல்படுத்த விடலை, அது நேராக இப்போ வந்து குஜராத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது எப்படி ஷிஃப்ட் ஆச்சு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறான். குறிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய பேரே என்னென்னா மைக்ரோ டெக்னாலஜி. செமிகண்டக்டர் தான் இந்தியாவினுடைய ஃபியூச்சரே, அது இந்தியாவில் உலகத்தினுடைய ஃபியூச்சரே செமிகண்டக்டர் தான் அப்படின்னு மத்திய அரசாங்கம் செமிகண்டக்டர் பாலிசியை 2021 கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறதுக்கு, அதனோட சப்ளை செயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு முதலீடுகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் கொண்டு வந்து குவிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தனியார் நிறுவனங்களோட டைஅப் போட்டு இங்கே உற்பத்தியை உருவாக்குறாங்க. இந்த உற்பத்தியால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் எல்லாமே தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை மையமாக வச்சு தான் முதலீடுகளை குவிக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மாநிலங்களில் தான் படித்த மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற சூழ்நிலை அதிகமாக இருக்குது, நிறைய ஏர்போர்ட் இருக்குது, குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய வந்து ஹார்பர் இருக்குது. இது மாதிரியான எல்லா வசதிகளையும் கொண்ட தென்னிந்திய மாநிலங்களில் நிறையா முதலீடு பண்ணால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு
பன்னாட்டு நிறுவனங்கள் கொண்டு வந்து முதலீடு பண்ணுறதுக்காக தமிழ்நாடை சூஸ் பண்ணுறாங்க முதல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தை சூஸ் பண்ணி பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடியை கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது மத்திய அரசாங்கம் நீங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணக்கூடாது, தெலுங்கானாவில் முதலீடு பண்ணாதீங்க, நீங்கள் மகாராஷ்டிராவில் முதலீடு பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் எங்களுக்கு ஃபேவரபுளான ஆட்சி இல்லை, நீங்கள் குஜராத்தில் தான் முதலீடு பண்ணணும், இல்லை உத்தரப்பிரதேசத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள், வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இந்த கட்டுரையில் ரொம்ப 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 தெளிவாக எந்தெந்த நிறுவனங்கள் எப்பப்போ முதலீடு பண்ண முயற்சி பண்ணாங்க, அதை எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கம் இடையூறு பண்ணி அந்த முதலீடை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலான கட்டுரைகளில் கொடுக்குறாங்க. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூன் 2023 மோடி அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6,770 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒரே இரவில் தமிழ்நாட்டை விட்டு கைமாறியிருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் செமிகண்டக்டரை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக 2019 அங்கே ரிசர்ச் யூனிட் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சவுத் இந்தியாவில் குறிப்பாக தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 1,000 அதிகமான இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் நிறையா இருக்குது. இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எல்லாமே இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போது, மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்த்துக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ப்ராஜெக்ட் 2019 தெலுங்கானாவில் துவங்கப்பட்டுச்சு, ஆனால் தெலுங்கானாவில் முதலீடு பண்ணக்கூடாது, அந்த முதலீடு தெலுங்கானாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேராக குஜராத்துக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கி அது குஜராத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கம். இது ஏதோ ஒரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, டாட்டாவோட ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோடெக்கோட ப்ராஜெக்டாக இருக்கும், முருகப்பா ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கைனேஸோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே தென்னிந்தியாவிலிருந்து துரத்தி மிரட்டி தூக்கப்பட்டு குஜராத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்கனவே செமிகண்டக்டர் தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் கர்நாடகாவில் ஒரு பெரிய முதலீடு பண்ணுறதுக்காக 2023 ப்ரப்போசல் கொடுத்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க. தமிழ்நாடு கர்நாடகா பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் தன்னுடைய முதலீடுகளை வந்து குவிக்கும்போது நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் பெரிய முதலீடு கொண்டு வந்து இறக்கும்போது அதை அப்படியே இரவோடு இரவாக தடுத்து நீங்கள் கர்நாடகாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டப்பட்டு அவங்க குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட், குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய $22 பில்லியன் ஒரே ப்ராஜெக்டில் 2,00,000 அதிகமான ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வேலை கொடுக்கக்கூடிய பெரிய ப்ராஜெக்ட், $22 பில்லியன் $1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி, 100 கோடி இன்ட்டு $100 பில்லியன் அது மாதிரி 22 பில்லியன் எக்கச்சக்கமான கோடி, லட்சக்கணக்கான கோடி ரூபா பணத்தை மகாராஷ்டிராவில் இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முதலீடு பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது மிரட்டி உங்களுக்கு எந்த விதமான கவர்மெண்ட் சப்சிடிஸும் கொடுக்க மாட்டோம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மிரட்டப்பட்டு ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டு மகாராஷ்டிரா விட்டு இந்த ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது குறித்து பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சியை சார்ந்த உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், NCP-யை சார்ந்த சரத்பவாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாங்க. எங்க மாநிலத்துக்கு எங்க மராத்திய மக்களுக்கு வர வேண்டிய முதலீடு இங்க லட்சக்கணக்கான பேர்த்துக்கு கோடிக்கணக்கான பேர்த்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கூடிய இந்த ப்ராஜெக்டை குஜராத் மார்வாடிகள் ஒன்னா சேர்ந்து கொண்டு இதை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக சிவசேனா கட்சியை சார்ந்தவங்களும் NCP காங்கிரஸ் சார்ந்தவங்களும் வெளிப்படையாகவே பேசினாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா பல அறிக்கைகளை காங்கிரஸ் கட்சியை சில நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வர வேண்டிய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் டாட்டாவினுடைய ஏர்பஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது மிகப்பெரிய ஏரோப்ளைன் C-295 ஏரோப்ளைனை வந்து தயாரிக்கிறதுக்கான மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை அடித்து பிடுங்கி இன்றைக்கி குஜராத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு அதிகமான பெரிய முதலீடுகளை போடக்கூடிய ட்ரக் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது மருந்து பொருட்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களை தென்னிந்தியாவிலிருந்து காலி பண்ணி குஜராத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் ஸ்கீம், மெகா ஃபார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷன், அதாவது பெரிய லெவலில் டெக்ஸ்டைல் உற்பத்தி, அதே மாதிரி மருந்து உற்பத்தி, இந்த ரெண்டுக்குமான ஸ்கீம்ஸை முழுக்க முழுக்க குஜராத்தில் மட்டுமே முதலீடு பண்ணியிருக்காங்க. நாம் என்ன கேட்குறோம்னா டெக்ஸ்டைலில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது, கோயம்புத்தூர் திருப்பூரில் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் சிறு குறுள் ஆரம்பித்து பெரிய முதலீடு வரைக்கும் போட்டு டெக்ஸ்டைலை உற்பத்தி பண்ணி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து
திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ வராமல் குஜராத்துக்கு போகுது. இந்த மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் ஸ்கீம் வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலை? அப்போது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனங்கள், தென்னிந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு, இதை எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் குஜராத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் மோடி. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னா, நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் தென்னிந்தியாவில் இருக்காங்க, நல்ல சப்ளை செயின் தென்னிந்தியாவில் இருக்குது, நல்ல சஃபிஷியண்டான ட்ரைனிங் உள்ள லேபர்ஸு தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் இருக்காங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் இங்கே பணத்தை கொண்டு வந்து போட்டு இங்கே முதலீடுகளை உருவாக்கி இங்கே ஒரு வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்க நினைச்ச பல கம்பெனிகளை ஆசை வார்த்தை காட்டி நாங்கள் மத்திய அரசாங்கம் சில சப்சிடிஸ் தர்றோம், மானியம் தர்றோம், நீங்கள் குஜராத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டினுடைய பெரிய முதலீடுகளில் நாங்கள் பங்களிப்பு தர்றோம், நீங்கள் குஜராத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் இறக்குமதி வரியை குறைக்கிறோம், நீங்கள் வந்து குஜராத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் குஜராத்தில் 1000 கோடி பல லட்சம் கோடியை முதலீடு பண்ணி கிஃப்ட் சிட்டி தோல்ரா அப்படிங்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான அதிநவீன ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை மோடி அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. எல்லாத்தையும் அங்கே புல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத்தோடு அவங்க நிற்கலை, சர்வதேச லெவல் நடக்கூடிய நிதி பங்களிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை அதை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் டெக் சிட்டியா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர் அப்படிங்கக்கூடிய ஃபினான்ஷியல் டெக் சிட்டியை குஜராத்தில் உருவாக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிதி கட்டமைப்பையும் குஜராத் மார்வாடிகளை நோக்கி நகர்த்தியிருக்கிறார் மோடி. அப்போது உற்பத்தி துறையாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைனாக இருந்தாலும் சரி, மருந்து கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் சர்வீஸ் சொல்லக்கூடிய நிதிச்சேவையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக குஜராத்துக்கு நோக்கி நகர்த்தியிருக்காரு. ஆனால் கேட்டால் நான் இந்தியன், இது பாரதம், நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே பிரதமர் மோடிக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தமிழர்களோ இல்லை தெலுங்கர்களோ மலையாளிகளோ தென்னிந்தியர்களோ உங்களுக்கு இந்துவாக தெரியலையா, இந்தியனாக தெரியலையா, இந்த தென்னிந்தியாவை நீங்கள் பாரதத்துக்குள்ளே சேர்த்துக்கலையா, முதலீடு வரும்போது வேலைவாய்ப்பு வரும்போது மட்டும் உங்களுக்கு குஜராத் தெரியுது, ஆனால் மற்ற நேரங்களில் மட்டும் நீங்கள் வந்து நாமெல்லாம் இந்தியர்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு பல கேள்விகளை சாமானிய மக்கள் முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக மோடி அதுதானே பேசுகிறாங்க, பாஜக காரங்க அதுதான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் கூடிய பாஜக காரங்க அதுதானே பேசுகிறாங்க, மோடி அரசாங்கம் எல்லாத்துக்குமானது, எல்லா இந்துக்களுக்குமானது, இந்துக்களை பாதுகாக்கிறதுனால சொல்கிறாங்க. ஆனால் முதலீடுன்னு வரும்போது வேலைவாய்ப்புன்னு வரும்போது மட்டும் நீங்கள் ஏன் எல்லாத்தையும் குஜராத்தில் கொண்டு குவிக்கிறீங்க, ஏன் தமிழ்நாட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க, மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே கொண்டு வந்து நான் இங்கே முதலீடு பண்ணுறேங்கிறான், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாட்டா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறோங்குது, மருந்து தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறேங்கிறான், ஃப்ளைட்டு தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறேங்கிறா, ஆனால் எதையுமே விடாமல் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு போகிறீங்க குஜராத்துக்கு. இங்கே லேபர் இருக்கா, நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்குது, இங்கே முதலீடு பண்ணலாம்னு சொல்லும்போது பல ஆசை வார்த்தைகளையும் மிரட்டலையும் கூட்டு நீங்கள் குஜராத்துக்கு தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் தமிழ்நாடையோ தென்னிந்தியாவையோ நீங்கள் வந்து இந்தியாவாக கன்சிடர் பண்ணலையா, இங்கே வாழக்கூடிய மக்களை நீங்கள் இந்துவாக கன்சிடர் பண்ணலையா, அப்போ உங்களுடைய அரசியல் பொருளாதார நலனுக்காக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் மோடி கைவிடுறாரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இது இதோடு நிற்கலை, குஜராத் மார்வாடிகள் தான் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களை விலைக்கு வாங்குறாங்க. அது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் பல அறிக்கைகள் விட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 2023 நடந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட், 2023 ஏப்ரல் மாதம் ஸ்ரீ சிமெண்ட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனம் சங்கி சிமெண்ட்ஸை விலைக்கு வாங்குறதுக்காக ஏலத்துக்கு போகிறாங்க. அப்படி ஏலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது. எங்கே? ஸ்ரீ சிமெண்ட்ஸ் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்த உடனே அந்த நிறுவனம் அந்த ஏலத்துக்கு போகாமல் பின்வாங்குது. உடனே அதானி நிறுவனம் அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்குது. அதாவது ஸ்ரீ சிமெண்ட்ஸு ஒரு சிமெண்ட் கம்பெனியை விலைக்கு வாங்கலான்னு நினைக்கும் போது அந்த கம்பெனிக்கு ரைடு வருது, அந்த கம்பெனி மிரட்டப்பட்டிருக்கு, உடனே அந்த கம்பெனி அதானி கை மாறுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா NDTV ரைடு வருது, உடனே அது அதானி கை மாறுது. குவிண்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ரைடு பண்ணப்படுது, பிற்பாடு அதானி கை மாறுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நெல்லூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் துறைமுகம் இன்கம் டேக்ஸால் ரைடு பண்ணப்படுது, கடைசியில் பார்த்தீங்கன்னா அதானி அதை விலைக்கு வாங்கிறாரு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அம்புஜம் சிமெண்ட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனம் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதானி கொடுக்கப்படுது. இப்போ இது மாதிரி பெரிய பட்டியலே இருக்குது, நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய இன்கம் டேக்ஸால் ஈடியால் காம்பிடேட்டிவ் கமிஷனால் தொடர்ச்சியாக ரைடு பண்ணப்படுது. ரைடு பண்ணப்பட்ட உடனே அங்கே இந்த கோல்மால் நடந்திருக்கு, அந்த இன்கம் டேக்ஸில் முறையாக இல்லை, இதெல்லாம் இதெல்லாம்னு சொல்லி ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறாங்க பத்திரிக்கையில். வச்சு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை குறைஞ்ச விலைக்கு அதானி வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் அதானி குஜராத் மார்வாடிகளுக்காக இன்கம் டேக்ஸ் ஈடியால் ரைடு பண்ணப்பட்டு மிரட்டப்பட்டு வாங்கி கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நடைமுறையாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது.
தென்னிந்தியாவில் பல நிறுவனங்களுக்கு ரைடு வருது. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டு எடுத்துங்க, சரவணா ஸ்டோர்ஸ் ரைடு பண்ணுறாங்க. ஆனால் அதே நாளில் பார்த்தீங்கன்னா அம்பானியினுடைய ரிலையன்ஸ் ஸ்டோர் சென்னைக்கு வருது, கோல்டு வின்னர் ஆயில் ரைடு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை நோக்கி அதானியினுடைய ஃபார்ச்சூன் ஆயில் உள்ள வருது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிளை தொடர்ச்சியாக சொல்ல முடியும். தொடர்ச்சியாக தென்னிந்தியாவை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சார்ந்த முதலாளிகள் அவங்க பொருளை உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் விற்கணும்னு நினைக்கும்போது அவங்களுடைய நிறுவனங்கள் ரைடு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்த குஜராத் மார்வாடிகள் நிறுவனங்கள், குறிப்பாக அம்பானி அதானி நிறுவனங்கள் டைரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதாரண கன்சியூமர் குட்ஸ் மட்டும் கிடையாது, சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறதை கூட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு. தென்னிந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த பல நிறுவனங்கள் ஏலங்களில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ரைடு பண்ணப்பட்டு இன்கம் டேக்ஸால் மிரட்டப்பட்டு எல்லாமே இன்னைக்கு குஜராத் மார்வாடி கையில் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வணிகமும் குஜராத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை பற்றி பொருட்படுத்தாமல் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளிலிருந்து சிறு குறு நடுத்தர முதலாளிகள் யாரை பற்றியுமே பொருட்படுத்திக்காமல் குஜராத் மாநிலம் வளரணும், அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் வரணும், அவங்களுடைய சொத்துக்கள் 1000 மடங்கு கோடி கோடியாக 1000 கோடியா 1000 கோடியா உலக பணக்காரர் பட்டியலில் முதற்கொண்டு அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் குஜராத்திகளுக்காக வேலை செய்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்திருக்கு. மோடி ஒரு குஜராத்தை சார்ந்தவர், அமித்ஷா ஒரு குஜராத்தி, இவங்க எல்லாம் குஜராத்தி என்பதற்காக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் பிஸ்னஸையும் குஜராத்தை நோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும்.